கர்த்தர் இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார். நான் அதை விசுவாசிக்கிறேன், விசுவாசித்தேன், ஆகையால் பேசுகிறேன். ஆமென். கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ப்ரைஸ் தி லார்ட். எத்தனை பேர் இயேசு கிறிஸ்துவுக்குள் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. இதான் தேவை. இயேசு கிறிஸ்துவுக்குள் சந்தோஷமா இருக்கும் பொழுது, எப்படிப்பட்டதான சூழ்நிலைகள் மாறும் பொழுது கூட எங்கள் சந்தோஷம் எங்களை விட்டு எடுபடாது. ஏன்னா நிலைச்சு நிற்கிற சந்தோஷம் இயேசு தார சந்தோஷம் மட்டும்தான். ஹல்லேலூயா, ப்ரைஸ் தி லார்ட். பெர்டிகுலர் கிறிஸ்டியன் ஃபெலோஷிப் ஆஃப் எஜுகேஷனல் ஸ்டாஃப், இவர்களால் நடத்தப்பட்ட தேவ வசனத்தை பாடமாக்கும் பைபிள் வேர்ட்ஸ் மெமரைசிங் அந்த காம்படிஷன், இதில் எங்களுடைய ஸ்கூல் சார்பாக அல்ல, எங்களுடைய சபை சார்பாக மூன்று பிள்ளைகள் போயிருந்தார்கள். எங்கள் சபையை சார்ந்த ரெண்டு பிள்ளைகள் முதலாம் இடத்தை பெற்றுள்ளார்கள். இந்த போட்டியில், இந்த காம்படிஷனில் 14 சர்ச்சஸ், 14 சபைகள் பங்கு பெற்றின இடத்துல எங்களுடைய சபையிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலே, அவருடைய தயவினாலும், அவருடைய இரக்கத்தினாலும் நம்முடைய சபையை சார்ந்த ரெண்டு பிள்ளைகள் முதலாம் இடத்தை பெற்றுள்ளார்கள். ஒன்று எஸ் சப் சப் சஹிப்தன், இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. Glory be to God. Hallelujah. அடுத்தது NH ரூத். Hallelujah. இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. ஹல்லேலூயா. அதாவது தேவனுடைய வார்த்தைகளை சின்ன பிள்ளைகளுக்குள்ளே, சிறு பிள்ளைகளுக்குள்ளே நாங்கள் விதைக்கும் பொழுது, வளரும் பொழுது அவர்களுடைய வாழ்க்கையிலே அந்த அறுவடையை நாங்கள் பார்க்க முடியும். ஹல்லேலூயா. இது ஒரு போட்டியினாலே செயல்படுகிற விஷயம் அல்ல, நான் அப்படி ஒரு நோக்கத்தோடு செய்யவில்லை. ஆனால் நான் செய்கிற நோக்கம் வேறு. இவர்களுடைய முடிவு பரியந்தம், இவர்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள் பரிசுத்தமாய் வாழும் ஒரு பெரிய திறவுகோலை தான் நான் இந்த சின்ன வயதிலே விதைக்க ஆரம்பித்திருக்கிறேன். ஹல்லேலூயா. இது அவர்கள் வளரும் பொழுது இதனுடைய அறுவடையை நாம் பார்க்க முடியும். ஹல்லேலூயா. அது மாதிரி ஒவ்வொரு இப்போ டீச்சர்ஸ், பேரண்ட்ஸ் எல்லாரும் நீங்கள் அந்த பைபிள் மெமரைசிங் கிளாஸுக்கு நீங்கள் வாரீங்க. தேவனுக்கு மகிமை. இன்னும் வராமல் எத்தனையோ பேர் இருக்கிறீங்க, வந்து பாடமாக்குங்க. தேவனுடைய வார்த்தை மாத்திரம்தான் என்றென்றைக்கும் நிலைத்து நிற்கும். ஹல்லேலூயா. பூ உதிர்ந்து போகும், புல் உலர்ந்து போகும், கர்த்தருடைய வசனமோ என்றென்றைக்கும் நிலைச்சு நிற்கும். ஹல்லேலூயா.
பூ உதிரும் புல் உலரும். ஹல்லேலூயா. எல்லாம் எல்லாம் பாஸ் ஆயிரும். ஆனா கர்த்தருடைய தேவ வசனமோ என்றென்றைக்கும் நிலைத்து நிற்கும். நம்முடைய பிள்ளைகள் கோல்ட் மெடல் எடுத்ததை குறித்து நான் சந்தோஷப்படுகிறேன். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஓகே, இப்பொழுது எத்தனை பேருக்கு தேவ கிருபை வேணும்? எல்லாருக்கும் வேணும். இந்த தேவ கிருபை இந்த உலகத்தில் வாழுகிற ஒவ்வொரு துன்மார்க்கருக்கும் சரி சன்மார்க்கருக்கும் சரி எல்லாருக்கும் தேவ கிருபை இறங்கிக் கொண்டே இருக்கிறது. என் சத்திய வேதம் சொல்லுது, தேவன் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார், வர்ஷிக்க பண்ணுகிறார். அதே மாதிரி தேவனுடைய கிருபை நல்லோர் மேலும் தீயோர் மேலும் இறங்கிக் கொண்டுதான் இருக்குது. கிருபை என்றால் என்ன தெரியுமா? தகுதி இல்லாதவர்கள் தகுதி இல்லாத நாம் பெறுகிற சன்மானம், கிஃப்ட். ஹல்லேலூயா. இது ஒவ்வொருவருக்கும் அது கிடைத்து கொண்டே இருக்குது. சிலர் தேவ கிருபையை எடுத்து தாங்கள் விரும்புகிறபடி வாழுகிறார்கள். ஒரு சிலர் அந்த தேவ கிருபையை எடுத்து தேவனுக்கு பயந்து வாழுகிறார்கள். ஆனால் ஒன்று தெரியுமா? தேவ கிருபையை எடுத்து தேவனுக்கு பயப்படுகிற மனிதர்கள் மனுஷிகள் அவர்கள் இந்த பூமியிலே நிலைத்து நிற்கும்படி கர்த்தர் அருள் செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துன்மார்க்கன் 100 வயது சென்று வாழுகிற, 100 வயது வரைக்கும் வாழுகிற துன்மார்க்கன் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லப்படுவான் என்று வேதம் சொல்லுது. ஆனால் 100 வயது சென்ற நீதிமானோ அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. இதில் என்ன டிஃப்ரெண்ட் தெரியுமா? 2 பேருக்கு 100 வயது. ஹல்லேலூயா. ஆனால் ஒருதன் சபிக்கப்பட்டவனாக வாழ்கிறான், ஒருதன் ஆசீர்வதிக்கப்பட்டவனாக வாழ்றான். என்ன விஷயம் தெரியுமா? கிருபையை எல்லாரும் தான் பெறுறாங்க, ஆனால் பெற்ற கிருபையை தேவனுக்கு பயந்து நடுங்கி பயன்படுத்துகிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இந்த உலகத்திலே வாழ்வார்கள். ஹல்லேலூயா. தேவன் தார சம்பளம் போல, ஒரு சம்பளம் போல தான் கிருபை. இந்த சம்பளம் உங்களுக்கு வரலன்னு சொன்னா, கிருபை உங்களுக்கு கிடைக்கலன்னு சொன்னா எதுவும் நடக்கும். மறுபடியும் சொல்றேன், கிருபை தேவன் தார ஒரு 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 கிஃப்ட், அதாவது ஒரு சம்பளம் போல ஒரு விஷயம். அந்த கிருபை ஒரு மனிதனுக்கு கிடைக்கலன்னு சொன்னா எதுவும் நடக்கும், என்னவும் நடக்கும். கிருபையிலே நாங்கள் தங்கி நின்றமண்டா, தேவ கிருபை எங்களுக்கு போதுமானதாய் எங்களை வாழ வைக்கும். அந்த கிருபை ஒன்றுமே போதும். ஹல்லேலூயா. பவுலை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் வல்லமை பூரணமாய் விளங்கும். ஹல்லேலூயா. அந்த கிருபையை எத்தனை பேர் கேட்டு பெற்றுக் கொள்ள போறீங்க? தேங்க்யூ ஜீசஸ். Lift up your hands. Thank you, Jesus. தயவு செய்து அப்படியே யாவரும் தேவ பிரசன்னத்திலே பயபக்தியோடு எழுந்து நிற்போமா? கரங்கள் உயர்த்தின வண்ணமாக. Thank you, Holy Spirit. தேவ கிருபைக்காக ஜெபிங்க. Thank you, Lord. Thank you, Jesus. கிருபை, என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் வல்லமை பூரணமாய் விளங்கும். Thank you, Holy Spirit. இப்பொழுதே நீங்க அதை ஃபீல் பண்ணுவீங்க. அந்த கிருபை உங்கள் மேல இறங்கி வாரத நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. நான் அதை ஃபீல் பண்ணி கொண்டிருக்கிறேன். Thank you, Holy Spirit of God. Thank you, Jesus. இயேசு கிறிஸ்துவின் கிருபை
கிருபை. Thank you. Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit of God. Don't give up. உங்கள் ஜெபத்தை நிறுத்த வேண்டாம். பரிசுத்த ஆவியானவர் எப்படி வழி நடத்துகிறாரோ அதே தான் நான் செய்து கொண்டிருக்கிறேன். Thank you, Holy Spirit. இயேசு கிறிஸ்துவின் கிருபை எங்கள் மத்தியிலே இறங்கி வந்து கொண்டிருக்கிறேன். அது தனித்துவமான தன்மையுடையது. அது தனித்துவமான தன்மையுடையது. Thank you, Holy Spirit of God. Thank you, Holy Spirit of God. Rabah shekamalatun masalaburga. Shubahat masalabariya panat mahsur alahat mus. Labak bashalabariyat mahsur. Rebalahau perian telamashur aladan mahsur rebahatena mus. Rekanta mahatena moshabah balat mahatena motulurupa. Remanantu behashuri balat matularamash. Mashuri ketele mentora mantelaraba. Rebashura labatuma hadena mashama turaba. Keruba irangi barubada. Jesus. Jesus. Ungal irudayathil irundu irudayathin aalathil irundu. Yehova devanai nokki. Adonai. Yehova devanai nokki ungaludaiya kural irudayathin baram. Appadiye uyandalarat. ஜீவனை பார்க்கிலும் அது கிருபை நல்லதாண்டவரே என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். Thank you, Holy Spirit of God. அந்த கிருபை நம்மை சூழ்ந்து கொள்ளட்டும். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயந்தவர்களை கிருபை சூழ்ந்து கொள்ளும். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, நாம் நிர்மூலகாமல் இருப்பது கர்த்தருடைய கிருபையே. ஹல்லேலூயா. Thank you, Holy Spirit of God. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. அந்த கிருபை, அந்த கிருபை, அந்த கிருபை இந்த வளாகம் முழுவதிலும் சூழ்ந்து கொண்டிருக்கிறது. கர்த்தருக்கு பயந்தவர்களை அந்த கிருபை சூழ்ந்து கொள்ளும் என்று வேதம் சொல்லுகிற வேத வாக்கியம் அவ்வளவு உண்மை உள்ளது. Thank you, Holy Spirit of God. Thank you, Holy Spirit of God. அந்த கிருபையை நீங்க அப்படியே ஃபீல் பண்ணுங்க. அந்த கிருபையை ஃபீல் பண்ணிக்கொண்டே இருங்க. ஒவ்வொருவரும் உங்களை முழு இருதயத்தோட, முழு இருதயத்தோட அந்த கிருபையை ஃபீல் பண்ணுங்க. தம்பி, அந்த கிருபையை ஃபீல் பண்ணுங்க. இயேசு கிறிஸ்துவின் அந்த கிருபையை ஃபீல் பண்ணிக்கொண்டே இருங்க. Thank you, Holy Spirit of God. Thank you, Lord. Thank you, Jesus. Thank you, Jesus. ஒரு 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 அலை ஆடுகிற வண்ணமாக அந்த கிருபை அப்படியே அசைந்து கொண்டிருக்கிறது. Thank you, Holy Spirit of God. Thank you, Jesus. Adha feel panunga, sister. Adha feel panunga, brother. Adha feel panunga, thangachi. Thank you, Holy Spirit of God. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit of God. Deva kirubai, deva kiruba. Todandu jabam panikondirenga, kodandu jabam panikondirenga. Thank you, Jesus. Don't give up, don't give up. Adha vittu vidadenga, ungala ookamana jabam. Thank you, Lord. Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. Leba hadana mashagala bariyadana mashalaba. Reba duriyala hadana mashura. Daba dene manturaba. Thank you, thank you, thank you, thank you, thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Le mandara mashikara bala hadana mashalaba riyantaraba. ஒவ்வொருவரும் கரங்களை உயர்த்தி. That's right. அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. என் சத்திய வேதம் சொல்லுகிறது, துதிகளின் மத்தியில் அவர் வாசம் பண்ணுகிறவர். தேவன் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். அந்த பிரசன்னத்தை நீங்க உணரணுமா சிஸ்டர்? அந்த பிரசன்னத்தை நீங்க உணரணுமா பிரதர்? ஒரே நிபந்தனை தான், ஒரே கண்டிஷன் தான், ஆவியோடும் உண்மையோடும் அந்த யெகோவா தேவனை தொழுது கொள்ள வேண்டும். சீனாய் மலையில இறங்கி வந்தவர் அது மகிமையான பிரசன்னம்.
தாவீது சொல்லுகிறார், மானானது நீரோடே வாஞ்சிட்டு கதறுவது போல என் ஆத்துமா தேவனே உம்மை வாஞ்சிட்டு கதறுது. Listen brother, உங்க இருதயத்தில் அந்த வாஞ்ச அந்த தாகம், மானானது நீரோடே வாஞ்சிட்டு கதறுவது போல தேவனே ஆத்துமா உண்மை வாஞ்சிட்டு கதறதே. உண்மை அவங்க உள்ள தேவ பிரசன்னத்துக்காக கதறுதா பிரதர்? உண்மை அவங்களுடைய உள்ளம் தேவ பிரசன்னத்துக்காக கதறுதா சிஸ்டர்? அப்படி கதறினா இப்போ இயேசு உங்க மத்தியில வருவார். அப்படி உங்க ஆவி உங்க ஆத்மா உங்க இருதய உண்மையா வாஞ்சிட்டு கதறுதா? இப்ப நீங்க தேவ பிரசன்னத்தை அந்த இயேசுவின் பிரசன்னத்தை நீங்க உணர்வீங்க. No doubt. சந்தேகமே இல்லை. ஆராதிப்போமா? சீனாய் மலையினிலே
இயேசுவின் அந்த பரிசுத்த பிரசன்னத்தை நம்மை உணர்ந்தவர்களாக ஜீசஸ் யாரும் அங்கே பார்க்க வேண்டாம் அப்படி பார்க்கிறவங்க பிளீஸ் 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 உங்களுக்கு இருக்க முடியல நீங்கள் வெளியேறலாம் ஆவியானவருடைய அசைவு இந்த இடத்துல ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது Blessed be your name, blessed be your name, blessed be your name, blessed be your name, Jesus. Blessed be your name, blessed be your name. Something happened, Jesus. 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 உங்களுடைய கண்கள் மூடி இருக்கட்டும் உங்கள் உள்ளத்தில் இருந்து ஒவ்வொரு குரலும் ஆண்டவரை நோக்கி போகட்டும் ஒவ்வொரு சப்தமும் ஆண்டவரை நோக்கி போகட்டும் மாமிசத்தில் போராடின போராட்டம் போதும் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து தேவ ஜனம் தேவனோட நீங்க பேசிக் கொண்டிருங்க
இல்லாமல் உங்களுடைய ஜெபம் இப்பொழுது ஏறெடுக்கப்பட வேண்டிய நேரம் இது. ஓயாமல் நீங்கள் அவரை கூப்பிடுகிற நேரம் இது. இது நீங்கள் ஏற்கனவே செய்த ஜெபம் போலல்ல, இது பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னத்துக்குள்ளாயிருந்து உங்களுடைய ஏக்கங்களை தேவனிடத்தில் சொல்லுகிற நேரம், உங்களுடைய பாரங்களை தேவனிடத்தில் சொல்லுகிற நேரம். Thank you Holy Spirit. Jesus. 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 Yes. That's right. Jesus. சித்தத்தை செய்யும்படிக்கு, உம்மோடு இசைந்து வரும்படிக்கு, இந்த உலகத்தில் எங்களுடைய சித்தத்தை நாங்கள் செய்யாமல் ஜீசஸ் உங்க சித்தத்தை மாத்திரம் செய்ய எங்கள் ஒவ்வொருவரையும் உடைத்து உருவாக்குங்க. எங்களுடைய விருப்பம் அல்ல ஆண்டவரே, உம்முடைய விருப்பத்தை மாத்திரம் செய்ய, பிதாவின் சித்தத்தை மாத்திரம் செய்ய எங்கள் ஒவ்வொருவரையும் உருவாக்குங்க. எங்கள் மாமிசத்தின் இச்சைகள், மாமிசத்தின் அழுக்குகள் எல்லாவற்றையும் எங்களை விட்டு பிடுங்க ஆண்டவரே. உங்க சித்தத்தின்படி ஜெபிக்கிறேன்.
Yes, Lord. Yes, Lord. Yes, Master. Oh, in a kanbana deva janame, ungalku theriyuma, ungal kan kaana mudiyaad alavukku deva kirubai இந்த இடத்தில் இறங்கி வந்திருக்கிறது. Yes. Do you believe that? நீங்க அதை விசுவாசிக்கிறீங்களா? Yes. That's right. Yes. உருவாக்க உங்களால மாத்திரம்தான் முடியும். எந்த மனிதனாலும் எங்களை உருவாக்க முடியாது ஆண்டவரே. ஜீசஸ் உங்களால மாத்திரம்தான், உங்களால மாத்திரம்தான் ஜீசஸ் என்னை உருவாக்க முடியும். எஸ் உருவாக்கும் ஒவ்வொரு
உங்கள் இருதயத்தில் இருந்து ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, என்னை உருவாக்குங்க ஆண்டவரே, என்னை உருவாக்குங்க. எஸ், என்னை உருவாக்குங்க, என்னை உருவாக்குங்க. உருவாக்கு, பரிசுத்தவான்களாய் எங்களை உருவாக்கும், உம்மை துக்கப்படுத்தாதவர்களாய் எங்களை உருவாக்கும் ஆண்டவரே, உருவாக்கு. எஸ், உங்களை துக்கப்படுத்தாதவர்களாய் எங்களை உருவாக்கு. தயவு செய்து தேவ பிரசன்னத்தை உணரல் சொன்னீங்கடா, என்ன அர்த்தம் தெரியுமா? நீங்க கடைசி வரைக்கும், கடைசி வரைக்கும் பரலோகத்தை உங்களுடைய கனவுல நீங்கள் காணக்கூடாது. தேவ பிரசன்னத்தை இந்த உலகத்துல நீங்க அனுபவிக்கல சொன்னா, பரலோகத்தின் தேவன் அந்த வாசம் பண்ணுகிற இடத்துக்குள்ள நீங்க ஒருதர் கூடி போக முடியாது. நான் ஒரு இலகுவான சீக்ரெட், ரகசியமான ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்லித்தார். இந்த உலகத்தில் யாரெல்லாம் தேவ பிரசன்னத்தை அனுபவிச்சு வாழ்றாங்களோ, தேவனோட வாழ்றாங்களோ, அவங்க மாத்திரம்தான் பரலோகத்துக்குள்ள பிரவேசிக்க முடியும். பிரதர், நீங்க யாராவும் இருக்கலாம், உங்களுடைய முகத்தை பார்த்து பரலோகம் கொண்டு போக மாட்டார். ஏனோக்கு தேவனோடு நடந்தான், அவன் நடக்கையில் காணப்படாமல் போனான், தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரிக்கிற மனுஷன். உங்களுக்கு தெரியுமா, தேவனோடு சஞ்சரிக்கிற பரிசுத்தவான்கள், தேவனோடு சஞ்சரிக்கிற தேவ பிள்ளைகள், அவங்க மட்டும்தான்
அவங்க மட்டும்தான். தேவ பிரசன்னத்துக்குள் இருந்தே இந்த உலகத்திலே அவர்கள் வாழ்வு முடியும் பொழுது அவர்கள் பரலோகத்துக்குள் பிரவேசிக்க முடியும். இந்த ரகசியத்தை ஒரு நாளும் மறந்துடாதீங்க பிரதர், மறந்துடாதீங்க. தேவனோடு வாழ்க்கையை வாழாம பரலோகத்துக்குள் என்ன பண்ணலாமண்டா, பரலோகத்துக்குள்ள போகலாமண்டா, நீங்க உங்களை நீங்களே ஏமாத்தி கொண்டிருக்கிறீங்க. ஊழியக்காரனா இருப்பதினாலோ ஊழியக்காரியா இருப்பதினாலோ சர்ச்சுக்கு வந்து போகிறதுனாலோ பரலோகத்துக்குள் போக முடியாது. நோ நோ நோ. இயேசுவோடு இந்த உலகத்துல, இந்த உலகத்துல பரமறை ருசித்து நடக்கும் ஒவ்வொரு மனிதனும், ஒவ்வொரு மனுஷி பரலோகத்துக்குள்ள பிரவேசிப்பாங்க. அவங்களுடைய டைம், அவங்களுடைய காலம், அவர்களுடைய முதிர் வயதுல, எஸ், அது வரைக்கும் இந்த உலகத்தில் இயேசுவின் சாட்சிகளாய், இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறவர்களாய், இயேசு கிறிஸ்துவை நிரூபிக்கிறவர்களாய் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். ஏனோக்கே தேவனோடு சஞ்சரித்தார், ஏனோக்கு தேவனோடு நடந்தார். இந்த இடத்துல ஜீசஸ் மூவ் பண்ணி கொண்டிருக்கிறது நான் பார்க்கிறேன். ஜீசஸ் மூவ் பண்ணி கொண்டிருக்கிறார். This is real, brother. This is real. ஒரு பார்வையோடு என் ஆண்டவர் இந்த இடத்துல உருவாக்கிக் கொண்டு ஊடுருவிக் கொண்டு உலாவிக் கொண்டிருக்கிறதை நான் பார்க்கிறேன். சிலருக்குள்ளே ஆண்டவர் அவருடைய அந்த பாரம், அவருடைய அந்த பாரம் இருக்குதே, அந்த பாரத்தை ஆண்டவர் அவர் உங்களுக்குள்ளே வைக்கிறார். இனிமேல் அப்படி வைக்கப்படுறவங்க இனிமேல் ஒரு பாரம், ஆத்தும பாரம், ஆண்டவருடைய பாரம், ஆண்டவருக்கான பாரத்தை சுமக்கிறவர்களாய் நீங்கள் இருப்பீர்கள். அந்த பாரம் அந்த அந்த உங்களுடைய ஹார்ட்ல, உங்களுடைய இருதயத்துல அது உங்களுக்கே புரியும். எஸ், அது ஜீசஸ் வைக்கிற பாரம் சிஸ்டர், ஜீசஸ் வைக்கிற பாரம் பிரதர். என்னால் அத ஃபீல் பண்ண முடியுது. ஆண்டவருடைய பாரத்தை ஷேர் பண்ணக்கூடிய மாதிரி, எஸ் எஸ். Jesus.
சிலர் மாத்திரம் ஒரு சிலர் மாத்திரம் ஆண்டவர் கூப்பிட சொல்லுகிறபடினாலே நான் கூப்பிட போறேன். பிளீஸ் பிள்ளைகள் கொஞ்சம் பிள்ளை இருங்க, தள்ளிருங்க. ஃபேபியன் Listen, this is very important. இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து உலாவிக் கொண்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து உலாவிக் கொண்டிருக்கிறார். உங்களுடைய சந்தேகம் அவிசுவாசங்கள் எல்லாம் வெளியேறணும். ஆண்டவர் ஒரு சிலரை மாத்திரம் கூப்பிட சொல்கிறார். இன்னைக்கு வழிநடத்தல் வித்தியாசமா இருக்குது. தம்பி, லிப்ட் அப் யுவர் ஹேண்ட்ஸ், உங்கள் கரங்களை உயர்த்தி Jesus. Yes.
Yes. Yes, that's right. Wonderful Jesus. Wonderful. Yeah. Yes. Guru Vakume
கரங்கள் உயர்த்தி அப்படியே அவரை ஆராதிக்க. இந்த இடத்துல ஜீசஸ் நின்றவர். ஓகே, இவ வந்து புது அம்மா. ஓகே, புது ஆத்மா. அவர்கிட்ட கேட்டேன், உங்களுக்கு என்ன நடந்தது? சொல்ல, என்னவோ வந்தது எனக்குள்ள, எனக்கு என்னவோ அவருக்கு சொல்ல தெரியாது, என்னவோ வந்தது. அது ஒன்றுமில்லை, அது இயேசுவின் தொடுதல்.